வெல்கம் டு அல்காரிதம் நீங்களும் ஆகலாம் கணிதமேது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீல ஃபோர்த்து சம்லேருந்து பார்க்குறோம் த டேபிள் கிவன் பிலோ ஷோ த ரிசல்ட் ஆஃப் த மேட்ச் பிளேட் பை எயிட் டீம் அ கபடி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் இப்போ எயிட் டீம் கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ ப்ளே பண்ணாங்க வின் பண்ணிணாங்க லாஸ் பண்ணாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ ஏதோ மிஸ் ஒன்று ஒன்று மிஸ் ஆயிருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஏ டீம் எடுத்துக்கலாம் இப்போ ஏ எவ்வளோ மேட்சஸ் விளாண்டுருக்காங்க எயிட் மேட்ச் விளாண்டுருக்காங்க ஃபைவ் வின் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ லாஸ் டோட்டல் மேட்ச்லேருந்து வின் பண்ண மேட்சை சப்ராக்ட் பண்ணால் லாஸ் ஆனது கிடச்சிடும் இப்போ எயிட்லேருந்து ஃபைவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ அதுதான் லாஸ் ஆன மேட்ச் நெக்ஸ்ட்டு ஒன் பி எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்காங்க செவன் இப்போ செவன்லேருந்து வின் பண்ண மேட்ச்சை சப்ராக்ட் பண்ணால் லாஸ் பண்ண மேட்ச் கிடச்சிருமா செவன்லேருந்து சிக்ஸை சப்ராக் பண்ண என்ன வரும் ஒன் ஒன் தான் லாஸ் ஆன மேட்ச் நெக்ஸ்ட்டு சி சியோட டோட்டல் மேட்ச் கொடுக்கல வின் பண்ணதும் லாஸ் ஆனதும் கொடுத்துருக்காங்க வின் பண்ணதையும் லாஸ் ஆனதையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் மேட்ச் கிடச்சிரும் இல்லையா இப்போ ரெண்டை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டென் நெக்ஸ்ட்டு டிக்கும் அதே மாதிரி தான் டோட்டல் மேட்ச் கொடுக்கல வின் பண்ணதும் வின் பண்ணதும் லாஸ் ஆனதும் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் டோட்டல் மேட்ச் கிடச்சிரும் செவன் ப்ளஸ் டூ எவ்வளோ வரும் நைன் டோட்டல் டோட்டல் மேட்ச் மேட்ச் நயன் நெக்ஸ்ட்டு இ இ டீம் டீமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க லாஸ் ஆனது கொடுத்துருக்காங்க வின் பண்ணது கொடுக்கல அப்போ நமக்கு டோட்டல்லேருந்து லாஸ் பண்ணால் பண்ணால் வின் வின் பண்ண மேட்ச் இல்லையா த்ரீயை எவ்வளோ வரும் சிக்ஸ் சிக்ஸ் மேட்ச்சை பண்ணியிருக்காங்க டோட்டல் பிளே கொடுத்துருக்காங்க வின் பண்ணது கொடுத்துருக்காங்க லாஸ் பண்ணது கொடுக்கல அப்போ இருந்து வின் பண்ண சப்ராக் பண்ணால் நமக்கு லாஸ் கிடச்சிடும் இப்போ டென்லேருந்து சிக்ஸ் சப்ராக்ட் பண்ண என்ன வரும் ஃபோர் லாஸ் ஆன மேட்ச் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஜி ஜி எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்கு எயிட் மேட்ச் விளாண்டுருக்கு வின் பண்ண மேட்ச் தரல லாஸ் ஆன மேட்ச் ஃபோர் டோட்டல் மேட்ச்லேருந்து லாஸ் ஆனதை சப்ராக்ட் பண்ணால் வின் வின் பண்ணது கிடச்சிடும் இப்போ எயிட்லேருந்து ஃபோர் சப்ராக்ட் பண்ணால் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் தான் வின் பண்ண மேட்ச் நெக்ஸ்ட்டு ஹச் ஹச்சோட டோட்டல் மேட்ச் கொடுக்கல வின் பண்ணதும் லாஸ் ஆனதும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வின் பண்ணதையும் லாஸ் ஆனதையும் ஆட் பண்ணால் டோட்டல் மேட்ச் கிடச்சிடும் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ எவ்வளவு நயன் இப்போ ஹச்சோட டோட்டல் மேட்ச் நயன் ஓகே இப்போ எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சம்மில் நெக்ஸ்ட்டு சேலஞ்சிங் ப்ராப்ளமில் ஃபிஃப்த்து சம் கோபால் இஸ் எயிட் இயர் யங்கர் டு கர்ணன் இஃப் த சம் ஆஃப் தயர் ஏஜ் இஸ் தேர்ட்டி ஹவு ஓல்ட் ஹீஸ் கர்ணன் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்ணன் அப்படின்றவரவரோட கோபால் வந்து எயிட் இயர் சின்ன பையன் கொடுத்துட்டாங்க இப்போ கர்ணனோட ஏஜ் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பேர்த்தோட ஏ ஏஜையும் ஆட் பண்ணால் தேர்ட்டி வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க கர்ணன் ஏஜ் எவ்வளோ நமக்கு தெரியாது கர்ணனை விட கோபால் வந்து எயிட்டிய சின்ன பையன் அது தெரியும் இப்போ வந்து கர்ணன் வந் கர்ணனோட ஏஜ் தெரியாதில்ல அதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க நம்ம ஒரு வேரியபிளாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம் இங்கே நம்ம வேரியபுளாக எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ கர்ணனோட ஏஜை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கோபால் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க கர்ணன் கர்ணன் ஏஜை விட எட்டு வயசு கம்மின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ்லேருந்து எயிட்டை குறைச்சிட போகிறோம் அதாவது சப்ராக் பண்ண போகிறோம் எயிட்டை சப் சப்ராக் பண்ணிட்டால் கோபாலோட ஏஜ் கிடைச்சிடும்மா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் தயர் ஏஜ் ஈக்குவல் டு தேர்ட்டி கர்ணனோட ஏஜும் கோபால் ஏஜும் ஆட் பண்ணுனால் தேர்ட்டி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு தேர்ட்டி இப்போ எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் என்ன போடுவோம் டூ எக்ஸ் இந்த மைனஸ் எயிட் அப்படியே வரும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி இதை வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் வேரியபிள்ஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் கான்ஸ்டண்ட்டாக வந்து வேரியபிள் கூட எப்போவுமே ஆட் பண்ண முடியாது ஸோ கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக தனியாக தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் இப்போ எயிட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துல இருந்து அப்படின்னா ப்ளஸ் எயிட்டாக தான் டபுள் சைடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க மைனஸ் எயிட் வந்து மைனஸ் எயிட் கூட ஜீ ப்ளஸ் எயிட்டை ஆட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும் பார்க்கலாமா எப்படின்னு இப்போ 8 எயிட் பண்ண போகிறோம் ரெண்டு சைடுமே டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு தேர்ட்டி ப்ளஸ் எயிட் இப்போ ப்ளஸ் எய்ட்டும் மைனஸ் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ஆயிடும் அதாவது எயிட்லேருந்து எயிட்டை சப்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ டூ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு தேர்ட்டி எயிட் இப்போ இந்த இடத்துல ஜீரோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நோ வேல்யூ ஸோ இந்த தான் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி எயிட் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து ஏ மல்டிப்ளயில் இருக்குது இப்போ டூ இன்டி எக்ஸுன்னு தான் இதுக்கு அர்த்தம் இப்போ இந்த மல்டிப்ளையரில் இருக்கக்கூடிய நம்ம டூவை ரிமூவ் பண்ணால் தான் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி எயிட் எக்ஸு கூட வேல்யூ கிடைக்கும் நமக்கு அப்போ இந்த டூவை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணும் மல்டிப்ளையில இருக்கிறது கூட டிவைட் பண்ணும் அதே சேம் நம்பரால் அப்படின்னா அந்த நம்பர் வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ நம்ம டபுள் சைடும் டூவால் டிவைட் பண்ணுறோம் இப்போ டூவால் டிவைட் பண்ணால் என்ன ஆகும் டூ எக்ஸ் டிவைட் பை டூ ஈக்வல் டு தேர்ட்டி எயிட் டிவைட் பை டூ இப்போ நம்ம ஆட் பண்ணாலும் சரி டிவைட் பண்ண இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா டபுள் சைடு வந்து செஞ்சால் தான் அது பேலன்சிங் ஆகும் நம்ம கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும் செஞ்சோம்னா அது தப்பாயிடும் எப்போவுமே கேன்சல் பண்ணும்போது டபுள் சைடும் நம்ம டிவைட் பண்ணாலும் சரி அடிஷன் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி டபுள் சைடும் ஈக்குவலாக செஞ்சால் தான் ஆன்சர் நமக்கு பேலன்சிங்காக இருக்கும் இப்போ டூ ஒன்ஸாக டூ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும் ஒன் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ டூ டேபிளில் வந்து தேர்ட்டி எயிட் எவ்வளோ டைம்ஸ் வரும் ஒன் டூ சார் டூ ரிமைனிங் ஒன் எயிட்டீன் நைன் டூ சார் எயிட்டீன் அப்போ நைன்டீன் வரும் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் வரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நைன்டீன் கிடச்சிச்சு எக்ஸ் ஈக்குவல் டு நைன்டீன்கிறது ஏஜ் கர்ணனுடைய ஏஜ் இப்போ கர்ணனுடைய ஏஜ் தான் நம்ம கேட்டிருக்காங்க கோபாலோட ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா கோபாலோட ஏஜ்க்கு என்ன எக்ஸ் மைனஸ் எயிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிடணும் இல்லையா கோபால் வந்து

இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹவு மெனி ஸ்மால் சைஸ் ஸ்கொயர்ஸ் ஆர் ஆர்தார் என்ன ஈச் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் பிக்யூஆர்எஸ் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க பிக்யூஆர்எஸில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க பியில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது ஒன் டூ டூ நெக்ஸ்ட்டு க்யூவில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எய்ட் நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு 6 நெக்ஸ்ட்டு எஸ்ல எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் இருக்குது இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பாக்ஸஸ் கீழே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இது ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஸ்கொயர்ஸ் அலாங் த breadth பிரெத்தில் ஏதாவது டவுனில் பிரெத்தில் நமக்கு எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் லெவலருக்கு ஒன் டூ அவங்க ரைட் பண்ணிட்டாங்க செகண்டில் ஒன் டூ அதுவும் ரைட் பண்ணிட்டாங்க தேர்ட் இருக்குது ஒன் டூ ஆர்லேயும் ஒன் டூ எஸ்லேயும் ஒன் டூ டீலையும் ஒன் டூ இது ரைட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அலாங் த லென்த்து இந்த லென்த்தில் வந்து எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் ஒன் நெக்ஸ்ட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் க்யூவில் ஆரில் வந்து ஒன் டூ த்ரீ எக்ஸ்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எவ்வளோன்றது இங்கே பாக்ஸில் அதனால எக்ஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன்னும் ரெக்டாங்கிள்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இப்போ தான் நம்ம போட்டோம் அதே தான் பீக்கு டூ எய்ட்டு இங்கே சிக்ஸு டென்னு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கிது இப்போ வந்து பிரத்தையும் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிதா டூ ஒன்ஸாக டூ ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபைவ் டூ சார்ஸ் டென் அதேமாதிரி தான் டூயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த டீயோடைய டோட்டல் ஸ்கொயர்ஸு கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து டூ பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சம்ஸ் பார்த்துட்டோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக பண்ணுவேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ